ராமாஞ்சலயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சித பதாம்பதே யுக்மருக்ம வியாமோகதஸ்ததி தராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்தலக்ஷண முனீந்திர கிருபார்த்தபோதம் த்ரியந்த தேசிக யதீந்திர சதாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணிம் ஆஸ்ரயாமஹ அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கடிவிதா சத்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாத்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. நாயகனார எம்பெருமான் விஷயத்துல என்னென்ன சந்தேகங்கள் நமக்கு வர முடியுமோ அதற்கெல்லாம் சமாதானம் தத்துவமுக்தாகலாபத்தில் பார்க்க முடியாது. பகவானுக்கு ஆயுதங்கள் உண்டா, ஆயுதங்கள் தேவையா, திருநாபரணங்கள் தேவையா, பகவானுக்கு சரீரம் உண்டுன்னு சில பேர் சொல்றா, சரீரம் இல்லை அப்படிங்கிறாரு, நம்ம போல சரீரம் அவனுக்கு எதற்கு, இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் பொதுவா வரும். இதுக்கெல்லாம் சாஸ்திரத்துல சமாதானம் இருக்கு. சுவாமி தேசிகன் அழகா எடுத்து அதை உபபாதனம் பண்ணதை நம்ம இப்ப பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். பெருமாளுக்குன்னு ஒரு திருமேனி தேவை கிடையாது, ஏன்னா சங்கல்பத்தினாலேயே காரியம் நடக்கும். அவனுக்கு ஆயுதங்கள்லாம் தேவை கிடையாது, ஏன்னா சங்கல்பத்தினாலேயே எல்லா காரியங்களும் நடத்திக்க கூடியவன். ஆனா கூட ஒரு திருமேனி எடுத்துட்டு அந்த திருமேனியில ஆயுதங்கள் ஆபரணங்கள் எல்லாத்தையும் பகவான் வந்து சீகரிச்சுக்கிறான், அது பக்தர்களுக்காக அப்படிங்கறதுதான் ஒரு சமாதானம், உண்மையான சமாதானம் அது. பக்தர்களுக்காக அப்படின்னா பக்தர்களுக்கு பகவானை பத்தின ஒரு ஞானம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவ தியானம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், ரெண்டுக்காகவும். பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டார்னா, அவருடைய ஆத்மஸ்வரூபத்தை சொன்னானா நமக்கு புரியாது, அதுவும் குழந்தைகளுக்குலாம் அடியோட புரியாது. இதே கோயில போய் இதுதான் பெருமாள்னு காண்பிச்சா அவளுக்கு தெரியும், அதனால அவ காஞ்சிச்சா அது இவாளுக்கு புரியணுமேங்கிறதுக்காக, அவ காண்பிக்கிறதுக்கு ஏத்தா மாதிரி இவாளுக்கு புரியறதுக்கு ஏத்தா மாதிரி ஒரு திருவேணி எடுத்துட்டு அர்ச்சாவதாரத்துல பெருமாள் இருக்கார். அதே மாதிரி எல்லா திருவேணியுமே பக்தர்களுக்காக தான். ரெண்டாவது என்ன கேட்டானா, தியானத்துல விஷயம் கிடைக்கணுங்கிறதுக்காக. ரிஷிகள்லாம் தியானம் பண்ணும் போது பகவானுடைய திருவேணிய அவ ஆச்சரியமா வச்சுப்பாளாம். ஆச்சரியம்னா அதுதான் எப்பவும் பிடிச்சிருந்து தியானம் பண்ணணும். எப்பவுமே தியானம் பண்ணும்போது ஒரு விஷயம் மனசுல நில நிக்கணும் இல்லையோ, திருடமா இருக்கணும் இல்லையோ, அது இந்த ஆத்மஸ்வரூபம் நில நிக்காது. பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணா அது அவ்வளவா நில நிக்காதாம். ஆனா பெருமாளுடைய திருமேனிய தியானம் பண்ணோம்னா அது மனசுல நிப்புமா, அதனால அதுக்கு ஆச்சரியம் பெயர். பெருமாளுடைய திருமேனிக்கு சுபாஸ்திரயம் அப்படின்னு பெயர். சுபாஸ்திரயம்னா சுபமாயும் இருக்கும் ஆச்சரியமாயும் இருக்கும். ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னா மனசுல நமக்கு நிலைச்சு நிற்கும், நம்ம அதை வச்சு தியானம் பண்ண முடியும். எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம் பரமாத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொன்ன சத்தியஸ்வரூபமா, ஞானஸ்வரூபமா, அனந்த ஸ்வரூபமா, ஆனந்த ஸ்வரூபமா, அமரஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த திவ்ய ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அது சுபமானது. ஆனா அது ஆச்சரியமாகாது, அது நமக்கு மனசுல நிலை நிற்காது. இதே வேற நம்ம மனுஷர்கள் முதலானவர்களுடைய சம்சாரிகளுடைய சரீரம் இருக்கோ இல்லையோ, இது ஆச்சரியம், இது மனசுல நல்ல நிக்கலாம், ஆனா சுபமானது கிடையாது. சம்சாரிகள்லயே ஏதாவது ஒருத்தர் பிடிச்சிண்டு, இப்ப எப்படியானால் காமுகர்கள் எல்லாம் ஸ்திரீ புருஷால் எல்லாம் பரஸ்பரம் வாழ்க்கை திருவையின அவருக்கு ஆச்சரியமா இருக்கும், மனசுல நிக்குமா இருக்கும், ஆனா அது சுபம் கிடையாது. பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம் சுபமா இருக்கும், ஆனா அது ஆச்சரியம் கிடையாது. அப்போ சுபமாயும் ஆச்சரியமாயும் ரெண்டுமா இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், அது பகவானுடைய திருமேனி தான். அதனால அதுக்கு சுபாசியம் தேவை, அதுக்கு அத்தனை கௌரவம் அதுக்கு. அப்ப அந்த சுபாசியமான திருமேனியை பெருமாள் எடுத்துக்கிறது இவர்களுக்காக, தியானம் பண்றவாளுக்காக.
அதுவும் ராமாயணத்துல ஸ்பஷ்டமா இருக்கு. பெருமாள் வந்து ரிஷிகள் கிட்ட போய் தன்னுடைய திருமணி சேவை கொடுத்துட்டு வர்றாராம் தண்டகாரண்யத்துல. இவருடைய இவர் அவதாரமே அதுக்காக தான்ங்கிறான், ராம அவதாரமே அதுக்காக தானா. ஏன்னா எத்தனையோ ரிஷிகள் காத்துன்னு இருக்கா இவருடைய திருமணியை சேவிக்கணுங்கிறதுக்காக. அந்த திருமணியை சேவித்தாச்சுன்னா அதை அப்படியே மனசுல வாங்கிருந்தாச்சுன்னா அதை அவ தியானம் பண்ணுவா. அதனால ஒரு காலத்துல அந்த ரிஷிகள் தான் எந்த திருமணியை தியானம் பண்றதுன்னு தெரியுதே, ஆத்மஸ்வரூபம் சரியா பிடிபடலையே அப்படின்னு கவலையில இருக்கும்போது பகவான் வந்து ஸ்ரீ ராமாவதாரம் பண்ணி தண்டகாரண்யத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லா மகரிஷிகளையும் பார்த்து எல்லாருக்கும் சேவை கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் அந்த திருமணி கிடைச்சிருக்கு தியான விஷயமா. தண்டகாரண்யத்துல 10 வருஷ காலம் பெருமாள் இதுதான் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறார் வால்மீகி. 10 வருஷ காலம், ஏன்னா காட்டுற வனவாசத்துல முதல்ல என்ன நடந்தது நமக்கு தெரியும். பரதன் தான் வந்தார், பாதுகா என்ன பண்ணிட்டு போனான்னு தெரியும். கடைசியில் 1 வருஷம் என்ன நடந்ததுங்கிறதுன்னு தெரியும். ஏன்னா ராவணன் வந்தான்னு கதையெல்லாம் இருக்கு, சூர்பனகா ராவணன். அப்ப நடுவுல 10 வருஷம் இருக்கு, 10-12 வருஷம் அதுல என்ன பண்ணிட்டு இருந்தார் அவர் என்ன கேட்டால், அதான் வால்மீகி சொல்றார் வசத சம்வத்சரா தசான்னு. 10 வருஷ காலம் பண்ணிட்டு இருந்தவருக்கு இப்படியேதான் காலம் போச்சு. எத்தனையோ மகரிஷிகள், ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல, பலாயிரக்கணக்கான மகரிஷிகள் இருந்திருக்கா, இவருடைய வரவை எதிர்பார்த்து நின்றுருக்கா. சில பேருடைய பெயர் அதிலே இருக்கு ராமாயணத்திலேயே, சரபங்கர், சுதீக்ஷர், அகஸ்தியர், அகஸ்தியம் இவருடைய திருநாமங்கள்லாம் அதிலே இருக்கு. வால்மீகியை பார்த்தார், அத்திரி மகரிஷியை பார்த்தார், அப்படிலாம் இருக்கு. இன்னும் சிலதெல்லாம் புராணங்கள்ல இருக்கு. அப்போ அநேக மகரிஷிகளை இவர் எடுக்காக பார்க்கணும். ராமாவதாரத்துல பெருமாள் அவதாரம் எடுக்கச்ச அப்ப இதுவும் அவருடைய சங்கல்பத்துல ஒன்னா இருந்திருக்கு. ராவண சம்ஹாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதுவும் ஒரு இதுவா இருந்திருக்கு. தர்மத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக தர்மத்தை ஆச்சரணம் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு இருந்த மாதிரி மகரிஷிகளுக்கு சேவை கொடுத்து அவளுக்கு தியான விஷயத்தை உண்டாக்கி தரணும் அப்படிங்கிறதும் பெருமாளுடைய லட்சியத்துல ஒண்ணுமா இருந்திருக்கு. நம்ம லட்சியங்கள்ல ஒன்னா இருந்திருக்குன்னு சொல்லணும், சாதாரண லட்சியம் கிடையாது. ஏன்னு கேட்டா முதலே சொன்ன மாதிரி ராவண சம்ஹாரம் அப்படிங்கிறது சங்கல்பத்தினால கூட நடக்கும், அது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது. பரித்ராணாய சாதூனாம் விநாசாயத்து துஷ்கிருதாம் அப்படின்னு பகவத்கீதையில சொல்றார். அவதாரம் பண்றது எதுக்காகனா பரித்ராணாய சாதூனாம் விநாசாயத்து துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு தான் அவதாரம் பண்றத கிருஷ்ணன் சொல்றான். எதுக்காக அவதாரம் அப்படின்னா சாதுக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவதாரம் அப்படின்னா முதல்ல சொல்றான். துஷ்டர்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக அவதாரம்னு வேறோட பார்த்தா தெரியும், ஆனா உண்மையில அது கிடையாது. அது பரம பிரயோஜனம் கிடையாது, அது கூட நடக்கும். உண்மையில சாதுக்களுக்காக தான் அவதாரம் பண்ணேன், கூடவே இந்த காரியத்தையும் நடத்திட்டு வருவேன் அப்படின்னு சொல்றான் கண்ணன். சாதுக்களுக்காக சாதுக்களை காப்பாற்றுறதுக்காக அவதாரம்னா சாதுக்கள்னா யாரு அப்படின்னா சீபாஷியத்துல எம்பெருமானார் சொல்றார், சாதவோ ஹி உபாசகாக அப்படிங்கிற ரொம்ப அழகான விஷயம் அது. சாதுக்கள்னா உபாசனம் பண்றவர்கள், பகவான தியானம் பண்ணக்கூடியவர், அவளை காப்பாற்றுறதுதான் லட்சியம். ஆனா அவளுக்கு மனசுல இந்த பகவான் தன்னுடைய திருமேனியை காண்பிச்சு சேவை காண்பிச்சு அதை அவ தியானம் பண்ணும்படி அவளுக்கு உற்பத்தி கிடைக்கும்படி பண்றதுதான் லட்சியம் அப்படிங்கிற கீதா பாஷ்யத்துல இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணுச்சு. விஸ்தாரமான ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்க எம்பெருமானார். யார் சாதுக்கள் அப்படின்னா பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாமல் பகவானை பார்த்தாலே ஒரு அமிர்தத்தை சேவனம் பண்ண மாதிரி அத்தனை சந்தோஷப்படுறவாள், பகவானை விட்டு பிரிஞ்சு ஏக்கத்துல இழைச்சு போறவாள், ஐயோ பகவானை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்கோமே பகவத் சேவை நமக்கு கிடைக்கலையா இருக்காலும் அவள்னா சாதுக்கள், அவளுடைய கஷ்டத்தை பொறுக்க முடியாமல் பகவானே வந்தாகணும் அந்த இடத்துல. அது ஒரு விஸ்தாரமான ஒரு வியாக்கியானம் இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு ரகசியம். உபநிடத்துல மேலோட்டமா பார்த்தானா பெருமானுக்கு சரீரம் இல்லைன்னு ஒரு பக்கம் இருக்கு, சரீரம் இருக்குன்னு ஒரு பக்கம் இருக்கு. அதுதான் நிர்வாகம் சொன்னா சரீரம் இல்லை அப்படின்னா நம்மள மாதிரியான சரீரம் கிடையாது, சரீரம் இருக்கு அப்படின்னு கேட்டானா திவ்யமான அப்ராகிருதமான நித்தியமான சுத்த சத்துவமயமான ஒரு சரீரம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எதுக்காக சரீரம் இருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் ஸ்பஷ்டமா தெரியுது. சுவாமி தேசியன் எடுத்து சொல்லிட்டு சரீரம் இருக்கு அப்படிங்கிற அப்படின்னாலே பகவான் சவிஷ சீகரிச்சுகிறான் அப்படின்னும் அனுகிரகம் பண்றான் அப்படின்னும்
எல்லாம் தெரியுது அந்தந்த இடத்துக்கு வரான் அப்படின்னு. சரீரம் இல்லைன்னா தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லணும். இதெல்லாம் மொத்தமுமே இருக்கு. கடைசியா சொல்லும் போது 100 அவதாரத்திலே பகவான் பூர்ணனா இருக்கான் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. வியூகா அவதாரங்கள்லாம் வாசுதேவன், பிரஜும்னன், சங்கர்சன், அனிருத்தன், வியூகா அவதாரம் இருக்கு. இது எல்லாத்துலயுமே பகவான் பூர்ணனா தான் இருக்கான். ஒன்னு ஒண்ணுலயும் ஒவ்வொரு குணம் இருக்கிறதா சொல்லியிருக்கு. இப்போ ரெண்டு குணம் இருக்கு, ஒன்னு ஒண்ணுலயும் ரெண்டு ரெண்டு குணம் இருக்குன்னா, பிரஜும்னன்ல ரெண்டு குணம், சங்கர்சன்ல ரெண்டு குணம், அனிருத்தனுக்கு ரெண்டு குணம், ஆக 6 குணம். 6 குணம் இருந்தா பூர்ணா. ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ்னு 6 குணம் இருந்தா பூர்ணா. அதான் பகவான் அர்த்தம். இவர்கிட்ட ரெண்டு, அவர்கிட்ட ரெண்டு, அவர்கிட்ட ரெண்டு இருக்கு அப்படின்னா மற்ற குணங்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இந்த ரெண்டு அவன் பிரகாசனம் பண்றான், தன்னுடைய திருமேனியை அவனே பிரகாசனம் பண்ற மாதிரி அந்த அவதாரத்துல அந்த ரெண்டு குணங்களும் அவனே பிரகாசனம் பண்றான். அதை உபாசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு அதனுடைய தாற்பயம் எடுத்துக்கொண்டார். இப்ப 321 திருநாமத்திலேருந்து பார்க்க போறோம். ஈசவியோக விசேஷ அபிமானித்வ பரிகாரகம் ஈச ஆத்மாச்சாரிய சிஷ்யத்வ அபிநீதி பலசாரவித் ஈச சித்ரானேக விருத்தாந்த விசேஷாதி தத்துவவித் ஈச சர்வஜ்ஞ பாவானுபபத்தி விநிவாரகம் சர்வேஷ சர்வசக்தித்வ ஸ்வேச்சாவத்வாபிதாயகம். ஈச வியூக விசேஷ அபிமானித்வ பரிகாரக வியூகங்கள் 4, வாசுதேவன், பிரத்யும்னன், சங்கர்சனன், அனிருத்தன், 4 வியூகம் இருக்கு. சாத்துர்வியூகியம் அப்படின்னே பெயர். வியூக அவதாரங்கள் 4 விதமான வியூகம்னா அப்படி தாளா பிரிச்சு பகவான் தன்னை பிரகாசனம் பண்ணக்கூடியனால வியூகம்னு பெயர். வியூகம்னா பிரிவுன்னு அர்த்தம். அப்போ இதுல ஆகமங்கள்ல இதை பத்தியான விஸ்தாரங்கள்லாம் பாஞ்சராத்திர ஆகமத்துல இருக்கு. அதுல அவ ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, சங்கர்சனன் அப்படிங்கிறவர் ஜீவ தத்துவத்தை அபிமானம் பண்ணி வச்சிருக்கார். பிரத்யும்னன்றவர் மனசு அபிமானம் பண்றார். அனிருத்தன்றவர் அகங்காரத்தை அபிமானம் பண்றார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. அபிமானம் அப்படின்னா இது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்காரா, அதான் அபிமானம் பெயர். நமக்கே ஒரு வஸ்து அபிமானம் இருக்குன்னா அது என்னுடையது, நம்ம ரொம்ப ஆசையோட வச்சுட்டு இருக்கோம் அர்த்தம். அதாவது பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார், அவர் இல்லாத இடம் கிடையாது. ஆனா கூட என்ன பண்றாருன்னா, இந்த சங்கர்சன் ஜீவ தத்துவத்தை வந்து இது என்னை சேர்ந்தது, என்னுடைய தத்துவம் அப்படின்னு அது கிட்ட ஒரு விசேஷ அபிமானத்தை, விசேஷ பிரீத்தியை வச்சு அதுக்குள்ள இருக்கார் அவர். பிரத்யுமன் அப்படிங்கிறவர் மனஸ்தத்துவத்தை இருந்த மாதிரி அபிமானம் பண்ணிட்டு அதுல இருக்கார். அனிருத்தன் அப்படிங்கிறவர் அகங்கார தத்துவத்தை அபிமானம் ரெண்டு இருக்கார். அகங்காரம்னு ஒரு தத்துவம் இருக்கு, இந்த அகங்கார தத்துவத்தை அபிமானம் பண்ணிட்டு அதுல இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல ஒரு சந்தேகம், பொதுவா எல்லா வஸ்துவுமே பெருமாளுக்கு சொந்தம் தான், நமக்கு மாதிரி கிடையாது. நமக்கு நம்ம வஸ்துல அபிமானம் இருக்கும், பக்கத்துல வேற ஒருத்தோட சேர்ந்த வஸ்து அப்படின்னா அதுல ஒரு அபிமானம் இருக்காது. ஏன்னா அது அவரை சேர்ந்ததா, அதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனுடைய சொந்தக்காரர் அவர், அதனால அவர் பாத்துக்கிறார். பக்கத்தாத்து மாடை பக்கத்தாத்துக்காரர் பாத்துக்கிறார், நம்ம ஆத்து கொசு மாடை நம்ம பாத்துக்கிறோம், அப்படிதான் வரும். இது என்னை சேர்ந்தது அப்படிங்கிற அபிமானம் நம்மை சேர்ந்த வஸ்துலதான் இருக்கும், தவிர மற்ற வஸ்துல இருக்காரு. அப்படி பார்த்தா பகவானை சேர்ந்த வஸ்து எது அப்படின்னா எல்லாமே அவனை சேர்ந்ததுதான். ஏன்னா எல்லாமே அவன் சிருஷ்டிச்சதுதான். அப்ப எல்லாத்துலயுமே அவனுக்கு அபிமானம் இருக்கணும். தன்னை சேர்ந்த வஸ்துன்னு மொத்தமும் ஆயிட்டோ, அவ எல்லாத்துலயும் பெருமாளுக்கு அபிமானம் இருக்குன்னா ஆச்சு. அபிமானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவனுடைய சங்கல்பம் இல்லை அப்படின்னா அப்ப எந்த வருஷம் நிக்கவே முடியாது, நடக்கவே முடியாது, ஒன்றும் நடக்காது. ஆனா பெருமாள் அபிமானிச்சு உள்ள இருக்கவே தான், இது என்னுடைய இது அப்படின்னு அபிமானிச்சு பெருமாள் உள்ள இருக்கவே தான் எல்லா வருஷமும் ஒத்துவாவே இருந்திருக்கு. அப்ப அந்த பெருமாளுக்கு ஒரு இடத்துல உண்டு, ஒரு இடத்துல அபிமானம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இவர் ஜீவ தத்துவத்தை அபிமானம் பண்றார் சங்கர்ஷன் அப்படின்னா அப்போ மனஸ்தத்துவத்தை இவர் அபிமானம் பண்ணலைன்னு வச்சு. பிரத்யும்னந்தா மனஸ்தத்துவத்தை அபிமானம் பண்றார் அப்படின்னா அப்ப ஜீவ தத்துவத்தை அவர் பண்ணலைன்னு வச்சு. யா மூணு பேரும் எப்படி குணங்களை பிரிச்சிருந்தாலும் அந்த மாதிரி அபிமானத்தையும் பிரிச்சுட்டு இருக்கா அவளுக்கு. அப்ப இன்னொன்னு, அவர் அபிமானம் பண்ணல, இன்னொரு இடத்துல அவர் இல்லைன்னு சொல்றதா? அப்ப இவர் ஒரு இடத்துல இருக்காரு, ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்றதா? ஒரு இடத்துல இருக்காரு, ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா அப்ப அவரை பகவான் எப்படி சொல்ல முடியும்? எல்லா இடத்துலயும் இருக்கிறவன் தானே ஈஸ்வரனா இருக்க முடியும்.
அப்ப இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டும் கடைசியில ஒரு முடிவு வருவா கேள்வி கேட்கிறவாள், பிரத்யும்னன் சங்கரன் அனிருத்தன் வாழலாம் பகவானே கிடையாது நம்மள மாதிரியான புருஷர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவா. ஆனா உண்மையில அதெல்லாம் கிடையாது, அது தப்பு இல்லை. சாஸ்திரப்படி பார்த்தா பகவானுடைய அவதாரம் அப்படின்னா அவெல்லாம் பிரசித்தம். லோகத்துல எல்லா பதார்த்தங்களுக்கும் ஆத்மாவாக பெருமாள் உள்ளுக்குள்ள இருக்கான் அப்படிங்கறது வாஸ்தவம் தான். அப்ப எல்லா இடத்துலயும் அவனுக்கு அபிமானம் இருக்கா அப்படின்னா அபிமானம் இருக்கும். இப்ப எல்லாம் அவனுக்கு சொந்தமோ அப்போ எல்லாத்துக்குமே அபிமானம் இருக்கதான் இருக்கும். இப்ப ஜீவ அவதாரம் எடுத்துச்சியும் அப்படிதான் இருக்கான். அவதாரத்துல மாறிதாங்கிறது கிடையாதுங்கிறத கோணத்தை பார்த்தோம். அவதாரத்தையும் பூர்ணமாதான் இருக்கான், அதே சுபாவத்தோடு கூட தான் இருக்கான். சுவாவம் அஜகதேவ அப்படிங்கிற சீபாஷ்யத்துல இவன் அவதாரம் பண்ணச்ச தன் சுபாவத்துல ஒண்ணு கூட விடுறது இல்லையா, விடாம அதே அப்ப இருந்த சுபாவம் என்னவோ பக்தியோட கூட வந்து அவதாரம் பண்றான். எல்லா வாஸ்தவம் தான். அப்போ இவர் இதை அபிமானம் பண்றார், ஜீவனை அபிமானம் பண்றார் சங்கர்ஷணன் அப்படின்னு ஏன் சொல்லிட்டு கேட்டா, அப்படி தியானம் பண்ணணும். நாம ஜீவாபிமானியா சங்கர்ஷணன் தியானம் பண்ணணும். சங்கர்ஷண பகவானை குறித்து ஒரு தியான பிரகாரம் இருக்கு. அதுல அவருக்கு இது மாத்திரம் நிறைய விஷயம் இருக்கு, அவருடைய திருமேனி அதுல என்ன நிறம் இருக்கு என்ன ஆயுதம் இருக்கு எல்லாம் இருக்கு. அப்போ அதுல ஜீவனை இவர் அபிமானிச்சு இருக்கிறவர் அப்படின்னு அவர் தியானம் பண்ணணும். அப்போ மற்றது அபிமானிச்சு இல்லை அப்படின்னு அர்த்தமாகாது. தியானம் பண்ணச்ச இப்போ பகவானுடைய குணங்களையே தியானம் பண்றோம்னு வச்சுப்போம், இது மொத்த குணங்களையும் தியானம் பண்ண முடியாது. ஏன்னா அசங்கியே குணம், குணம் தான் நிறைய இருக்கு, என்ன முடியாத அளவு இருக்கு, அது மொத்தத்தையும் சேர்த்து யாராலும் தியானம் பண்ண முடியாது. அப்ப ஒப்ப எடுத்து என்ன சொல்றது, ஒரு சில குணங்கள் எடுத்து சொல்லி இந்த குணங்களோட கூட பெருமாளை தியானம் பண்ணேன். அப்ப பாப்பா விரதா விமூர்த்தியோ விசோகா விதிகர்ஷா அபிபாசா சத்தியராமா சத்தியசங்கல்பா எட்டு குணத்தை சொல்லியிருக்கு. தகர வித்யான் ஒரு வித்யா, தகரம் விபாத்மம் பரவேஸ்வகோ தையப்புண்டரீகம் புறமத்திய சத்கிருத்தம் தத்ராபிதக்ரம் ககனம் விசோக தஸ்மின் யதந்த ததுபாசிதவ்யம் தகர வித்யா சொல்றது நாராயண சூத்திரத்துல. தகர வித்யால ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு குகைக்குள்ள இருக்கக்கூடிய பகவான தியானம் பண்ணணும், அது தகர வித்யான விஷயம். அதுக்கு சொல்லும் போது தஸ்மின் யதந்தா ததுபாசிதவ்யம், அந்த பகவானுக்கு என்ன இருக்கோ அதை உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கு. அந்த பகவானுக்கு என்ன, பகவான் தான் தகரம் பெயர், அந்த பகவானுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதை தியானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. பகவானுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறது இங்க இல்ல, உள்ள என்ன இருக்கோ அதை தியானம் பண்ணணும் மாத்திரம்தான் இதுல இருக்கு. பகவான் கிட்ட என்ன இருக்கோ தஸ்மின் எதந்த தது உபாசித்தவியம் அப்படின்னு அவ்வளவு மாத்திரம்தான் இருக்கு. அப்போ பகவான் கிட்ட என்ன இருக்கு எதை தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அந்த கேள்விக்கு பதில் சாந்தோகோபுரிஷத்துல இருக்கு. அங்கேயே இதே மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்லி அந்த பகவானுக்கு எட்டு குணங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கு அங்க. அதனால என் குணத்தோம் பகவான் அந்த எட்டு குணங்களை தான் உபாசனம் பண்ணணும், அதைதான் இங்க சொல்றது. இங்க தைத்திரியத்துல இருக்கிற கேள்விக்கு விடைங்கிறது சாந்தோக்கியத்துல இருக்கு, சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்கு. அது சாமணியர் உபனிஷத்து, இது எதிர்வேறு உபனிஷத்து. ஆனா உபனிஷத்தெல்லாம் ஒண்ணுக்குள்ள எப்படி சேர்ந்து இருக்கு பார்க்கணும் சரிக்கியா. அதனால இதான் சர்வசாசா பிரத்யே ஞானம்னு சொல்ற, எல்லாத்தையும் படிச்சு பார்த்தாதான் அர்த்தம் புரியுங்களாவா, எது இது செய்யணும் எப்படி இப்படி செய்யணுங்கிறதெல்லாம் ஒண்ணு படிச்சா தெரியாதான், சர்வ சாத்தியம் படிச்சா தெரியும். அங்க இருக்கிறத இங்க சேர்த்து வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த எட்டு குணங்களோடு கூட பகவானை தியானம் பண்றத அந்த இடத்துல சொல்லியிருக்குன்னு சொன்னேன். அப்போ பகவானுக்கு எட்டு குணங்கள்லாம் இருக்குன்னு அர்த்தமா, மற்ற குணங்கள்லாம் இல்லையா, அசங்கியமான குணங்கள் ஆச்சு அப்படிங்கிறத. எத்தனையோ குணங்கள் இருந்தாலும் இந்த தக்கர ஆகாசமான பிரம்மத்தை இந்த எட்டு குணங்களோடு கூட உபாசனம் பண்ணணுங்கிறது இந்த வித்யா. இன்னும் சில குணங்கள் வேற சில வித்தியில அப்படி தனித்தனியா பிடிச்சி சொல்லிக்கொள்ளியோ. அதே மாதிரி பகவான் எல்லா இடத்துலயும் அபிமானிச்சு இருந்தாலும் ஜீவனை அபிமானிச்சு இருக்கிறவனா சங்கர்ஷன் நினைக்கணும், அது ஒரு தியானம். தியானத்துல அது ஒரு பிரகாரம். அதனால இந்த இடத்துல இல்லை அப்படின்னு ஆயிட முடியாது. அது போல உபாசனம் பண்ணும்போது மொத்தத்தையுமா பகவான் பூர்த்தியா தெரிஞ்சு உபாசனம் பண்ண முடியாது. அதனால இது மாதிரி வழிகள்லாம் பிரிச்சு சொல்லியிருக்கு. அதனால இது எல்லாமே உபாசனத்துக்காக சொன்னதே தவிர இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு வரையை எடுத்து வரையறை சொல்லி மித்ததெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஈச வியூக விசேஷ அபிமானித்துவ பரிகாரகா, அதனால வியூக விசேஷத்தை மாத்திரம் தான் அபிமானம் பண்றான், பாக்கி எல்லாம் விட்டுறான் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா இடத்துலயும் அபிமானம் உண்டு, ஆனா இந்த இடத்துல அபிமானிச்சிருக்கான்ங்கிறத நம்ம தியானம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும். அதான் உபாசனம் பண்றோம், நம்ம பண்ண போறது இல்லை.
உபாசனம் யார் பண்றாலோ அவளுக்கு இது விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே மாதிரி எல்லா இடத்துலயும் பாத்துக்கணும். இதெல்லாம் ஒரு இதுதான், பல இடத்துல தேசிய இந்த சமாதானத்தை சொல்ற, அது உபாசனத்துக்கு சொன்னது அப்படிங்கறத பல இடத்துல சொல்ற. நாலு வியூகம் அப்படின்னு சொன்னது வாசுதேவன், பிரத்யும்னன், சங்கர்ஷன், அனிருத்தன் அப்படிங்கிறது. இதுல வாசுதேவன் அப்படிங்கிற வியூகமானது சீவைகுண்டத்தில் இருக்கிற வாசுதேவ வியூகத்துக்கும் அதுக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் கிடையாது. சீவைகுண்டத்துல பரரூபம் இருக்கு. அங்கே பார்த்தோம் பரம் அப்படின்னும் வியூகம் அப்படின்னும் விபவம் அர்ச்ச அந்தர்யாமி அப்படின்னு அஞ்சு ரூபங்கள் பெருமாளுக்கு இருக்கு. பரம்ங்கிறது சீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ரூபம். அதுக்கப்புறம் வியூகத்திலேயே ஆரம்பிச்ச அவதாரங்கள், சீவைகுண்டத்துல இருக்கிறது முக்கியமானது, இதெல்லாம் அவதாரங்கள். அவதாரம் அப்படின்னா அது மாதிரி இது விசேஷம் இல்லைன்னு நினைக்க கூடாதுங்கிறதையும் சொல்லியாச்சு. அதுக்கு அதுல என்ன சும்மா உண்டோ மொத்தம் இது உண்டு. அதுல வியூக அவதாரங்கள்ல இந்த நாடு இருக்கு, வாசுதேவன், பிரத்யும்னன், சங்கர்ஷன், அனிருத்தன். அதுல உபாசனம் பண்ணும்போது வாசுதேவன் உபாசனம் பண்ணும்போது அந்த பரவாசுதேவன் இருக்காரு சீவை குண்டத்துல, அவருக்கு என்ன குணங்களோ அந்த மாதிரி இந்த ஆறு குணங்களோடு கூட இவர் உபாசனம் பண்ண சொல்லியிருக்கு. அவருக்கு ஆறு குணங்கள் விசேஷமா இருக்கு. அதே மாதிரி ஆறு குணங்களோடு கூட ஞானம், சக்தி, வளம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ், ஆறோடையும் உபாசனம் பண்ண சொல்லியிருக்கு. அப்புறம் சங்கர்ஷனுக்கு ரெண்டு, பிரத்யும்னனுக்கு ரெண்டு, அனிருத்தனுக்கு ரெண்டு தனித்தினா அப்படி இருக்கு. அதனால பரதத்துவத்துக்கும் இந்த வாசுதேவன் அப்படின்னு வியூக வாசுதேவனுக்கும் பரவாசுதேவனுக்கும் பெரிய வித்தியாசம் பெரிய அளவுல கிடையாது. அதனால சில பேர் அதை விட்டுட்டு மூணு வியூகம் அப்படின்னு சொல்லுவா, தேசியம் சமாதானம் சொல்லியிருக்க. சில பேர் நாலு வியூகம் சொல்றாலே, சில பேர் மூணு வியூகம் சொல்றாலே இது உண்மை அப்படின்னு கேட்டான்னா, நாலு வியூகங்கிறது தான் உண்மை. அதுல முதல் வியூகமான வாசுதேவன் அப்படிங்கிறவர் அவர் பரவாசுதேவன் மாதிரியே இருக்கிறபடினால அவரை வியூகமா கனெக்ட் பண்ணாம சில பேர் சொல்ற, அவருக்கும் இதுதான் தாத்பரியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எத்தனையோ விஷயம் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அடுத்த திருநாமம் 322, ஈச ஆத்மா ஆச்சாரிய சிஷ்யத்வ அபிநீதி பல சாரவித். சர்வேஸ்வரனானவன் தானே ஆச்சாரியனாகவும் சிஷ்யனாகவும் இருந்து அபிநயம் பண்றதில் பலத்தினுடைய சாரத்தை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த வியூகாவதாரத்துல வாசுதேவன் குருவா இருக்காரா, சங்கர்ஷனன் சிஷ்யனா இருக்காரா அப்படின்னு சொல்லியிருக்க ஆகமத்துல. அவர் உபதேசம் பண்ற, இவர் கேட்கிற வியூக வாசுதேவனே, வியூக வாசுதேவன் உபதேசம் பண்ற, வியூக சங்கர்ஷன் கேட்டிருந்திருக்க சிஷ்யனா இருந்து கேள்வி கேட்டு பதில் சொல்லி எப்படியா கடைசியில அவர்கிட்ட இருந்து ஒரு வித்தையை பெற்றிருந்தார் அப்படின்னு சாத்வீத சம்ஹிதை, சாத்வத சம்ஹிதை அப்படின்னு பாஞ்சராத்திர கிரந்தத்துல இந்த விஷயம் இருக்கு. அப்போ இதை வச்சுருந்து சந்தேகம் வரும், எப்போ அவர் குரு இவர் சிஷ்யன் அப்படின்னு ஆயிட்டாரோ அப்ப ரெண்டு பேரும் வேற வேற ஒருத்தரே இருக்க முடியாது. ஒரே பகவான் தான் ரெண்டு பேரா வந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா குரு சிஷ்யன் இருக்க முடியும். எப்பவுமே லோகத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, குருங்கிறவர் உயர்ந்தவர், சிஷ்யங்கிறவர் தாழ்ந்தவர், குருங்கிறவர் பல விஷயங்கள் தெரிஞ்சவர், சிஷ்யங்கிறவர் அந்த விஷயங்கள்லாம் தெரியாதவர், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறார். இப்படிதானே இருக்கு, குரு சிஷ்யன் ரெண்டு பேரும் தானே இதெல்லாம் வரும். தெரியாதவர் கேள்வி கேட்பார், தெரிஞ்சவன் பதில் சொல்வான், இதுதானே இருக்கு, இதுதானே நடக்கணும். அப்படி பார்த்தானா இந்த வாசுதேவன் நான் சகல விஷயங்களும் தெரிஞ்சவர் அப்படின்னும், சங்கர்ஷனுக்கு அவ்வளவா தெரியாது அப்படின்னும் இவர் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சின்றார் அப்படின்னு ஆரம்பிக்கினாலே ரெண்டு பேரும் வேற வேற, இவர் ஒருத்தரே ரெண்டு பேரும் அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு கேள்வி வரும், அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்றார், இது எல்லாமே அபிநயம் தாங்க. குருவா இவர் வரார், சிஷ்யரா அவர் வரார்லாம் உண்மையில கிடையாது. அவதாரங்கள்ல பாதி அபிநயம் அப்படி இதுதானே, அபிநயம் தானே. அபிநயம்னா ஒரு நடிப்பு, நான் குருவா இருக்கேன், நீ சிஷ்யனா இருந்து பசங்க எல்லாம் விளையாட்டு விளையாடும், நான் டீச்சரா இருக்கேன் நீ பசியனா இரு அப்படின்னு சொல்லி விளையாட்டு விளையாடுற மாதிரி பகவான் லீலையினால இவர் குருவா இருக்கிறதாவும் அவர் சிஷ்யனா இருக்கிறதாவும் அபிநயம் பண்ணி, அவர் கேள்வி கேட்கற மாதிரியும் இவர் பதில் சொல்ற மாதிரியும் அபிநயம் பண்ணி லோகத்துல பல விஷயங்களை வெளியில விடுறார். கேள்வி கேட்டு பதில், சிஷ்யன் கேள்வி கேட்டு குரு பதில் சொன்னார் அப்படின்னா
கேள்வி கேட்கிற பதில் சொல்றவர் இருக்கட்டும், என்ன கேள்வி கேட்டார் அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கறத பார்த்தா அதுல நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். ஓஹோ இத்தனை விஷயம் இருக்காது, இத்தனை விஷயம் இருக்காங்கிறது தெரியும். அதனாலதான் நரநாராயண அவதாரத்துல கூட, நரநாராயண அவதாரத்துல குரு சிஷ்யனா இருக்க, நரன் சிஷ்யனாகவும் நாராயணன் குருவாகவும் இருக்க, அவர் அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்றது இவர் கேட்கிறார்னு வருது. இங்க பெருமாள் தான் நரன், பெருமாள் தானே நாராயணன், நாராயணா நரனே அப்படிங்கிறார். அந்த நாமம் ஆயிரம் ஏத்தனைன்ற நாராயணா நரனே அப்படிங்கிறார். அது பெருமாள் தானே, இவருக்கு தெரியாதுங்கிறது கிடையாது. பெருமாள் சர்வஜ்ஞன் தானே, அவதாரத்துலயும் சர்வஜ்ஞன் தானே. அப்ப இவருக்கு தெரியாத விஷயம் எப்படி இருக்கும், இவன் எப்படி சிஷ்யனாக முடியும் அப்படின்னா கேள்வி வந்தா, இதெல்லாம் ஒரு அபிநயம் தான். லோகத்துல இப்ப அஷ்டாட்சரம் அதான் தானே கிடைச்சிருக்கு, அரநாராயணா இருந்து பத்ரிகாசிரமத்துல நாராயண பெருமாள் நரனுக்கு அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணவேதான் நமக்கு லோகத்துல எல்லாருக்கும் அந்த அஷ்டாட்சரம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் அஷ்டாட்சரத்தை முதல்ல சந்துஷ்டதாம் பத்ரிகாசிரம தாபசோனா அப்படின்னு தேசியம் சாதிச்சிருக்க மூல மந்திர அதிகாரத்துல. அதுல இவாளுக்கு ஒரு மங்கள ஸ்லோகம் சொல்லியிருக்க, எம்பெருமான குறிச்சு உள்ள மங்கள ஸ்லோகம் அதுன்னு சொல்லியிருக்க. அதுல பத்ரிகாசிரம் எம்பெருமான சொல்லியிருக்க, அவதான் இந்த அஷ்டாட்சரத்தை வெளிப்படுத்தினவர்கள். ஆனா வெளிப்படுத்துறதுக்காக சிஷ்யனா இருந்து குருவா இருந்து இவர் கேட்கிற மாதிரியும் அவர் சொல்ற மாதிரியும் இப்படி இருந்து வெளிப்படுத்துற, ஏன் வெறும் சொன்னா போறாதா, ஏன் சிஷ்யனா இருந்து குருவா இருந்து ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இந்த அஷ்டாட்சரத்தை சிஷ்யனா இருந்து ஒருத்தன் குரு கிட்ட உபதேசமா வாங்கிக்கணுமே தவிர போற போக்குல கேட்க, போற போக்குல கேட்டா பழிக்காது. அதனால அஷ்டாட்சரத்தை கிரகணம் பண்றவன் இப்படி நடக்கணும் அப்படிங்கறத சிஷ்யன் நடத்தி காமிக்கிறாராம், யாரு நரன். அஷ்டாட்சரன் உபதேசம் பண்றவர் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஆச்சாரியனுடைய உபதேச பிரகாரத்தை நடத்தி காமிக்கிறாராம் நாராயணன். லோகத்துல மந்திர உபதேசம் வாங்கிக்கிறவன் இல்ல மந்திர உபதேசம் பண்றவன் அவளுக்கும் தகுதி என்ன வேணும் இல்லையோ, அப்போ அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த நரநாராயண அவதாரத்துல பார்த்தா தெரியும். இவர் எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கணும் சிஷ்யன், அவர் எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கணும் ஆச்சாரியன். இதை நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக பெருமாளே தானே சிஷ்யனா மாதிரி, தானே குருவா மாதிரி, தானே இந்த தர்மத்தை எடுத்து சொல்லி அஷ்டாட்சரத்தை இப்படிதான் கேட்கணுமே தவிர வேற விதத்துல அஷ்டாட்சரத்தை கேட்க கூடாது, கேட்டா அது பழிக்காது அப்படிங்கிற அளவு அது காமிச்சிருக்கேன். அது வாயால் சொல்றத காட்டுல நடத்தி காமிச்சாதான் நல்லது. அதனால அபிநயம் பண்ணி தானே நடத்தி காமிக்கிறாராம். அதே மாதிரிதான் இங்கேயும் வாசுதேவன் சொன்னார், சங்கர்ஷன் கேட்டார் சிஷ்யனா இருந்து கேட்டார் அப்படின்னா, பரமாத்மாவே தானே ரெண்டு வேஷத்தை எடுத்துண்டு தானே குருவாயி தானே இன்னொரு வேஷத்துல சிஷ்யனாயி அவர் நடிச்சு காமிக்கிறார். இது அவனுடைய லீலை. இவர் நடிக்கிறது இருக்கானா, சிஷ்யன் இப்படி இருக்கணும் ஆச்சாரியன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற தர்மத்தையும் நமக்கு காமிக்கிறதுக்காக. ஆனா ரொம்ப தைரியோடு கூட பெருமாளானார் இந்த லீலையை நமக்காக நடத்தி காமிக்கிறார் அப்படின்னு. இது பல இடங்கள் உண்டு, இது மாத்திரம் கிடையாது. பல தர்மங்களை ஸ்ரீராமன் அனுஷ்டானம் பண்றார், கௌசல்யா சுப்ரதா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தது உத்தியஷ்டன் அரசார் தூல கர்த்தவியம் தெய்வ மாந்திகம்னு சுப்பிரபாதத்துல. இது எல்லாருக்கும் இந்த ஸ்லோகம் தெரியும். பெருமாள் ராமனை விஸ்வாமித்தர் எழுப்புற உத்தியஷ்டா அப்படிங்கிற என்னங்க ஏன் எழுந்துக்கணும்னா, கர்த்தவியம் தெய்வ மாந்திகம், தெய்வத்தை குறித்து ஆன்மீகம் பண்ணணுமே. அப்ப ஆன்மீகம் நம்ம அப்ப ஆச்சாரம் எல்லாம் எழுதி வச்சுக்கோ, ஆன்மீகத்துல என்ன பண்ணணும், காத்தால எழுந்து ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனாதி எல்லாம் பண்ணணும், தீர்த்தமாடி சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணணும், எப்படி தீர்த்தமாடணும், எப்படி சந்தியாவதம் பண்ணணும், எப்படி திருமணம் எடுத்துக்கணும், எல்லாம் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஆன்மீகத்துல எழுதி வச்சிருந்தான். அந்த ஆன்மீகத்தை செய்யணும் தான் சொல்றாரு அவர். கர்த்தவியம் ஆன்மீகம் செய்யணும் எழுந்திருப்பாங்கிற விஸ்வாமித்தர், யார் ஆன்மீகம் செய்யணும், அவன்தான் செய்யணும், பகவான் எதுக்கு செய்யணும், அவனுக்கு செய்ய வேண்டியது உண்டா, அவனுக்கு சந்தியாவந்தனம் செய்யணுமா, அவன் நித்தன் தீர்த்தமாடணுமா, அவனுக்கு தர்ம ஆச்சாரணங்கள் எல்லாம் உண்டா அப்படின்னு கேட்டா, இந்த தர்ம ஆச்சாரங்கள்லாம் உண்டும் அபிநயம் பண்ணி காமிக்கிறதுக்கு இப்படி பண்ணணுங்கிறதுக்காக தானே ராம அவதாரமே, அதுக்காக தானே இந்த அவதாரமே. அப்ப பெருமாளுக்கு எதுவும் பண்ண வேண்டாம், ஆனா அவதாரம் பண்ணி பெருமாள் பண்ணி காமிக்கிறாரா, இவர் எப்படி சந்தியாவதாரம் பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் ராமாயணத்துல இருக்கு. அதனால இப்படி ராம அவதாரத்துல பெருமாள் வந்து தர்மங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி காமிச்சது தனக்காக இல்லை, நமக்காக இப்படி அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதுக்காக. அதான் அது தெரிஞ்சுட்டுதான் விஸ்வாமித்தர் எழுப்புறார். அப்பா எழுந்திருக்கோம், ஆன்மீகம் தூங்கக்கூடாது, இல்லை தூங்க வேண்டிய சமயம் இல்லை. பூர்வா சந்தியா பிரவர்த்தகே, கிழக்கு வந்தாச்சே, கிழக்கு வெளுத்தாச்சே, சீக்கிரம் எழுந்துரு, ஆன்மீகம் எல்லாம் பண்ண வேண்டாமா என்று எழுப்புறதா இருக்கு. உண்மையில் பார்த்தா அவர் விஸ்வாமித்தர் ஸ்ரீராமனை பெருமாளை எழுப்பல, நம்மளை எழுப்புற
என்ன கேட்டா எப்ப பெருமாள் இந்த அபிநயத்துல இருக்காரோ அப்போ கழுக்கு வெளித்தாசனா என்ன தூங்கக்கூடாது, யாரா இருந்தாலும் இருந்துக்கணும், கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம், தெய்வத்து குறிச்ச எல்லா ஆன்மீகம் பண்ணி ஆகும். அத பெருமாள் தானே அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறான், சொன்னா போறாதுங்கிறத அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறார். அதை புரிஞ்சுட்டுதான் விஸ்வாமித்தர் அவர் எழுப்புறார். அப்ப நம்ம எழுப்புற அது புரிஞ்சுட்டு அவர் எழுப்புறங்கிறது எப்படி தெரியுதுன்னு கேட்டா, விஸ்வாமித்தரே சொல்றாரு இல்லையா, எனக்கு தெரியும் ராமனை பத்தி, அகன் ஜானாதி அகம் வேத்யம் ஆத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னு தசரத கிட்ட கம்பீரமா சொன்னவர், ஸ்ரீராமன் யாருங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி தசரதர் கிட்ட பேசிட்டு வந்தவர், இவன் மகாத்மானும் இவன் சத்திய பராக்கிரமன் அப்படின்னா எனக்கு தெரியும் சூத்திரமா சொல்லிட்டு வர. அதனால பெருமாளுடைய பரதத்துவத்தை தெரிஞ்சின்ற விஸ்வாமித்திரர் இங்க வந்து கர்த்தவியம் தெய்வமானிக்கம் ஏன் எழுப்புறாருன்னா, அவருடைய பாவத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்க, இவர் எதுக்கு அவதாரம் பண்றதுங்கிறதையும் தெரிஞ்சுட்டு இருக்கார், அவருங்கிறது தெரியும் இதுல இருந்து. அதனால பெருமாள் ஸ்ரீராமன் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி காமிச்சதும் இல்ல, நிருசிம்மாவதாரத்தை பகவான் வந்து யோக நிருசிம்மரா இருந்து யோகம் பண்ணி காண்பிச்சதும், யோகம் பண்ணி காண்பிச்சதும் இதுக்காகதான். அவர் இதுக்காக யோகம் பண்ணணும், அதான் தேசியம் சொல்றார், யோகம் நிஜம் சிக்ஷையன் அப்படிங்கிற, யோகம் பண்ணா இப்படி பண்ணணுங்கிறது நமக்கு சிக்ஷிக்கிறார், நமக்கு காமிச்சு தர, கண்ணை எல்லாம் மூடிந்து யோகத்துக்கான விசேஷ ஆசனத்துல விசேஷமா உட்காந்து அப்படி இருக்காரு. ஆனா ஒவ்வொரு அவதாரத்துலயும் இந்த மாதிரி அபிநயங்கள்லாம் இருக்கு, நமக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா பகவான் இங்க ஆச்சாரியனாகவும் சிஷ்யனாகவும் யூகாவதாரத்துல இருந்ததில்லை, இவர் ஒரு விஷயத்த சொல்ல அவர் ஒரு விஷயத்த கேட்க, இதெல்லாம் என்ன கேட்டா சில விஷயங்கள்லாம் சொல்லி கேட்கணும், அதை இந்த மாதிரி இருந்து கேட்கணும் அப்படின்னு சிஷ்ய லட்சணத்தை காமிச்சு கொடுக்கறதுக்காக பெருமாள் வந்து தானே இந்த லீலையை செய்யறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்த திருநாமம் ஈச சித்திர அநேக விருத்தாந்த விசேஷாதி தத்துவவிது. இந்த அவதாரங்கள்ல பார்த்தா விசித்திரமான பல விருத்தாந்தங்கள்லாம் இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத விருத்தாந்தங்கள்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் பெருமை ஏதோ கதை கேட்கற மாதிரி, எப்படின்னா கதை கேட்டோம்னா கதையில இருக்கிறதுனா அப்படியே சம்பவங்கள்லாம் அப்படியே உண்மையா இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. சரி ஏதோ இப்படி கதைக்கு அதானே அப்படின்னு நம்ம கேட்டுருக்கோம். அந்த மாதிரி புராணங்கள்ல இந்த தத்து இந்த பகவானுடைய கதைகள்லாம் சொல்லும் போது கதைக்காக தானே அப்படின்னு கேட்கக்கூடாதான், ஏன்னு கேட்டா அதெல்லாம் சத்தியமானது, இதெல்லாம் கதைக்காக சொன்னதெல்லாம் அசத்தியமா இருக்கலாம், ஆனா புராணங்கள்ல மனுஷனுடைய கதையெல்லாம் அசத்தியமா இருக்கலாம், ஆனா புராணங்கள்ல பகவானை குறிச்சு இருக்கிற கதைகள் எல்லாமே மொத்தமே சத்தியம். இதெல்லாம் சித்திர விற்த்தாந்தம், விசித்திரமான ஒரு விற்த்தாந்தங்கள் இதெல்லாம். இது ஒரு உதாரணம் சொல்ற சுவாமி தேசிகனே, இந்த அவதாரங்கள்ல வடபத்திரசாயி அவதாரம்னு ஒரு அவதாரம், பெருமாள் ஆலய இடையில கண்ணனாக வந்து அவதாரம் பண்ணாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பிரளய காலத்துல மொத்தமுமே பெருமாளுடைய திருவயிற்றுக்குள்ள போயிட்டு எல்லாமே, எல்லா லோகத்துல எல்லா பதார்த்தங்களுமே அவன் சம்ஹாரம் பண்ண அவனுடைய திருவயிற்றுக்குள்ள எல்லாம் ஒரு பொருள் புறப்பாடின்றி உழுப்புவதும் ஆப்பட கறந்து அப்படிங்கிற அன்று ஆலையை சேர்ந்த எம்பெருமான் அப்படின்னு நம்மால் சொல்றது, ஒரு பொருள் வெளியில கிடையாது எல்லாம் மொத்தம் உள்ளுக்குள்ள போயிட்டான். அப்போ அப்படி ஆலையில கண்ணன் வந்து சயனத்துல இருக்காரு. கண்ணன் எங்க இருக்காருன்னா ஆலை இலையில இருக்கு, அந்த இலை எங்க இருக்குன்னா ஆலை மரத்துல இருக்கு, ஒரு ஆலை மரம் அதுல ஒரு இலை, அந்த இலையிலே வருது கீழாம சயனிச்சுட்டு இருக்காரா, அது அழகா பாகவதம் சொல்லும். இந்த இலையில அவர் இருக்காரு பார்த்தா இலையோடு கழுவு வந்துருவானோன்னு தோணும், ஆனா அவர் இப்படி இருக்காரு. இப்ப இது இந்த சீர்த்து சொல்லும் போது எல்லாரும் கதை மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் நம்பி கேட்டா இது என்ன நம்ப முடியும், எப்படி இருக்கு எல்லாமே அவன் வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா அப்புறம் ஆலமரம் எப்படி வெளியில வந்தது, இல்ல ஆலமரத்துல ஆலை இலை எப்படி வெளியில வந்தது, அப்ப எல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்குங்கிறது கிடையாது, இப்ப ஏதோ கொஞ்சம் சில விஷயங்கள் வெளியில இருக்கு அப்படின்னு சொல்லலாம், இல்ல மொத்தம் வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா இது வர முடியாது, இல்ல ஏதாவது ஒண்ணுதானே சத்தியமா இருக்க முடியும், மொத்தம் வயிற்றுக்குள்ள இருக்கு அப்படின்னா வெளியில வர முடியாது, இல்ல வெளியில இருக்கு அப்படின்னா மொத்தம் வயிற்றுக்குள்ள இல்ல அப்படின்னா மொத்தமும் சம்ஹாரம் பண்ணி எல்லாம் வயிற்றுக்குள்ள வச்சு கடைசியில ஆலையில படுத்துனா ஆலையில எங்கேயும் வந்துரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனால இதெல்லாம் ஒரு கதை மாதிரி கேட்டுருக்காங்க தவிர உண்மையா எடுத்துக்க முடியாது பூர்த்தியா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதுக்குதான் பதில் சொல்றார், ஈச விசித்திர அநேக விருத்தாந்தங், ஈசனுடைய விருத்தாந்தங்கள்லாம் விசித்திரமானது, இதெல்லாம் கதையில விருத்தாந்தம், விருத்தாந்தம்னா நடந்தது, நடந்ததெல்லாம் விசித்திரமானது, அது அவனுடைய சக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த விசித்திரமான லீலைகள்லாம் அவன் பண்ணக்கூடியவன் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
இல்லாட்டா கதை மாதிரி ஆயிடும், எல்லாம் பொய்யின் ஆயிடும். எப்படி அப்படின்னா இதே இதே இதுலயே பார்த்தோம்னா, லாலிலை கண்ணனே பார்த்தோம்னா மொத்தம் பகவானுடைய திருவயிற்றுக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. இந்த ஆளிலே எங்கேன்னு வந்தது அப்படின்னு கேட்டா, அதான் பெருமாளுடைய ஒரு சக்தி என்னன்னு கேட்டா, விசித்திரமான சக்தி என்னன்னு கேட்டா, மொத்தத்தையும் தன் வயிற்றுல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆளிலையை சிருஷ்டிக்கக்கூடிய சக்தி உண்டு அவனுக்கு. உலகத்தையே சுருக்கி தன் வயிற்றுக்குள்ள வைக்கிறதே ஒரு அபூர்வமான சக்தி. மொத்த உலகத்தையும் சுருக்கி தன் வயிற்றுக்குள்ள வச்சாங்கன்னா அதே ஒரு அபூர்வமான சக்தி. அப்புறம் தன் வயிற்றுல இந்த உலகத்தையே உண்டாக்கி பெருசாக்குறது, சிருஷ்டி பண்றதுங்கிறது ஒரு சக்தி. எல்லாமே விசித்திர சக்தி தானே. அதே மாதிரி மொத்த உலகம் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இதே மாதிரி வேற ஒரு உலகத்தை வெளியில சிருஷ்டி பண்ண அதுவும் முடியும் அவனால. அவனுக்கு சகல விதமான சக்தியிலும் உண்டு. அதனால மொத்த உலகத்தையும் வயிற்றுக்குள்ள வச்சான், வெளியில கொஞ்சம் பழைய ஜலத்தையும் அதுல ஆழ மரத்தையும் ஆழ இலையிலையும் வச்சு அதுலயும் தான் உட்காந்துருக்கான். அவன் வயிற்றுக்குள்ள மொத்தம் இருக்கு, அதுவும் முடியும். எல்லா லோகத்தையும் சம்பாரம் பண்ணி இதே மாதிரி வேற பல லோகங்களை தானே சிருஷ்டிச்சு அதுவும் அவனால முடியும். அதையும் சம்பாரம் பண்ணா அதுவும் முடியும். அவன் முடியாத காரியங்கிறது ஏதாவது இருந்தா தானே சர்வசக்தனானபடி நாட விசித்திரமான சக்திகள், பல விதமான சக்திகள் பகவானுக்கு இருக்கிறபடினால இந்த மாதிரி சக்தி எல்லாம் உண்டுங்கிறது நம்ம மாதிரி கிடையாது. நம்ம மாதிரி நினைச்சா நமக்கு சந்தேகம், மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டா இலையில ஒண்ணும் இல்லைன்னு அப்போ நமக்கு அப்படிதான் ஆகும். மொத்தமும் சாப்பிட்டா இலையில ஒண்ணும் இல்லைன்னா, ஆனா பகவான் மொத்தத்தையும் சாப்பிட்டு அப்புறம் இலையிலையும் பாக்கி வைக்க முடியும். அவரால் மொத்தம் சாப்பிட்டப்புறம் இலையில அப்படி பாக்கி வைக்க முடியும்னா அதே மாதிரி வேற ஒன்று சிருஷ்டிக்கிறார் அவர். இது பகவானால மாத்திரம்தான் முடியும் அப்படிங்கறத இது காமிக்கும். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரனுடைய விசித்திரமான சக்திகள்லாம் தோணவே தவிர இது பொய்யிங்கிறது தோணக்கூடாது. அத்தனை சக்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஈச விருத்தாந்த விசேஷாதி அப்படின்னு இருக்கு திருநாமத்துல. பகவானுடைய விருத்தாந்த விசேஷங்கள் இந்த மாதிரி கதைகள், அதுல பகவானுடைய சக்தியை புரிஞ்சுக்கணுன்றது மாத்திரம் இல்ல, ஆதின்னு ஒண்ணு போட்டிருக்க. இந்த மாதிரி இன்னும் எங்கெங்க எந்தெந்த விதமா சந்தேகம் வருதோ எல்லா இடத்துலயும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கு ஒரு மூணு உதாரணம் சொன்னா, அனோரணி யான் மகதோ மகியான்னு வேதம் சொல்றது. பகவான் அணுவை காட்டிலும் அணுவானவன், பெரியதான வஸ்துவை காட்டிலும் பெரியதானவன் அப்படின்னு இருக்கு. அணுனா ரொம்ப சூக்ஷமான வஸ்து, சூக்ஷமான வஸ்துவை காட்டிலும் சூக்ஷமானவன், ரொம்ப பெருசான வஸ்துவை காட்டிலும் பெரியதானவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை பார்த்தா கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு. பகவான் ரொம்ப சின்னவனா இல்ல ரொம்ப பெரியவனா, ரொம்ப சூக்மமானவனா இல்ல ரொம்ப பெரியவனா? சூக்மமானவன் அப்படிங்கன்னா பெரியவன் இல்லையே இருக்கும், பெரியவன் சொன்னா அவன் சூக்மமானவன் இல்லையே இருக்கும். பெரியவனா இல்ல சொரூபத்தினாலே ரொம்ப வியாபிச்சு இருக்கக்கூடியவனா இல்ல ரொம்ப சின்ன சொரூபத்தோட இருக்கிறவனா அப்படிங்கிட்டா ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். ஆனா வேதமோ ரெண்டையும் சொல்றது, அணுவ காற்றிலும் அணுவானவன், மகத்தை காற்றிலும் மகத்தானவன் அப்படின்னு ரெண்டையும் சொல்லியிருக்கு. அப்ப ரெண்டு எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் சமாதானம் சொல்லணும். பெருமாளுடைய சக்தியை சொல்லணும் சிந்தியம். என்ன கேட்டா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கான் பகவான், எல்லாரையுமே கிடையாது, மொத்த இடத்துலயும் பரவி இருக்கான். அப்ப அணுவான ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோம், ரொம்ப சின்னதா பரமாணுவா சூக்ஷ்மமா ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோம், அதுக்குள்ளயும் பகவான் இருக்கானு இல்லையோ? அது இல்லாத இடமே கிடையாது. அப்ப அதுக்குள்ளயும் பகவான் இருந்து அதை ஆண்டன் இருக்கானு இல்லையோ? அப்ப அந்த பகவான் யாரு? அந்த அணுக்குள்ள இருக்க பகவான் யாரு? அணுரணி ஆண், அணுவுக்குள்ள அணுவா இருக்கிறான் அவன் தானே. சின்ன வஸ்து கூட உடலையே இல்ல, பெரிய வஸ்துவும் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோ, அதையும் அவன் உடலையே. அதனால என்ன கேட்டானா, அணுவை காட்டும் அணுவா இருக்கான், ரொம்ப ரொம்ப பெரிய வஸ்துவ காட்டும் அதை காட்டும் பெருசா இருக்கான் அப்படின்னா பகவான் இல்லாத இடம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அங்க இருக்கான் அப்படின்னா இங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அணுக்குள்ள அணுவா மாத்திரம் இருக்கான் அப்படின்னா வேற இடத்துல இல்லைன்னு அர்த்தம். ஜீவாத்மா அப்படிதானே, ஜீவாத்மா அணுவானது, ரொம்ப சூக்மமானது. சரி, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா இன்னொரு சரீரத்துக்குள்ள இந்த ஜீவாத்மா இல்ல, அங்க வேற ஒரு ஜீவாத்மா தான் இருக்கணும், அப்படிதானே ஜீவாத்மா இருக்கு. அப்போ ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவாத்மா, அடுத்த சரீரத்துக்குள்ள வேற ஒரு ஜீவாத்மா, இன்னொரு சரீரத்துக்குள்ள வேற ஒரு ஜீவாத்மா அப்படின்னு நிறைய பேர் இருக்கு. ஆனா பரமாத்மா அப்படி கிடையாது, எல்லாருக்குள்ளயும் பரமாத்மா இருக்கான் அப்படின்னும் போது அணு வஸ்துக்குள்ளயும் பரமாத்மா இருக்கான் அப்படின்னா அணுக்குள்ள அணுவா இருக்கான்னு சொல்லலாம், மகத்தை காட்டுல மகத்தா இருக்கான் அப்படின்னு சொன்னா ஏன்னா எல்லாருமே வியாபித்து இருக்கு அப்படின்னா. இதுக்கு மேல சந்தேகம் சமாதானம் இல்லை. கடைசியில தேசியம் என்ன சொல்ற, தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும், பகவானோடு சம்பந்தப்படாத இடமே கிடையாது. இங்க ஆனாலும் சரி, உள்ள ஆனாலும் சரி, வெளியில ஆனாலும் சரி, இப்படி ஆனாலும் சரி, எல்லா வருஷமும் அவனோட சம்பந்தப்பட்டதுதான் அப்படின்னு அழகா முடிக்க.
ஈச சர்வஜ்ஞ பாவானுபவத்தி விநிவாரகா. அடுத்தது என்னாகும், ஈஸ்வரன் சர்வஜ்ஞன் அப்படிங்கிறதுல வரக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் போக்கடிச்சவர் என்ன அர்த்தம். ஈஸ்வரன் சர்வஜ்ஞன் அப்படிங்கிறது வேதம் சொல்றது, சர்வஜ்ஞ சர்வ வித்யா சொல்றது, எல்லாம் தெரியும் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் தெரியும் அப்படிங்கறதுல சில பேருக்கு சந்தேகம் வருது, எல்லாம் எப்படி தெரிய முடியும் அப்படின்னு. ஏன்னா எல்லாம் தெரியும்னா நடக்க போற விஷயம் எல்லாம் தெரியுமா அப்படின்னா அதுவும் தெரியும், நடந்த விஷயங்கள்லாம் தெரியுமா அப்படின்னா அதுவும் தெரியும். அப்படின்னா அது சரியா ஒட்டல. என்ன கேட்டா ஒரு உதாரணம் சொல்ற, நாளைக்கு இந்த இடத்துல ஒரு பானை உண்டாக போகுது, ஒரு குடத்தை பண்ண போறான் ஒருத்தன் அப்படின்னு வச்சுக்கோ. பகவான் என்ன இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறானா, நாளைக்கு இந்த இடத்துல ஒரு குடம் உண்டாக போறது அப்படின்னு பெருமாள் தெரிஞ்சுக்கிறான். சரி, மறுநாள் என்ன தெரிஞ்சுக்கிறான் பகவான் அப்படின்னா, மறுநாள் அப்படியே தான் தெரிஞ்சுக்கிறானா, நாளைக்கு இந்த இடத்துல குடம் உண்டாக போறதுன்னு சொல்றானா, இல்ல இன்னைக்கு இந்த இடத்துல குடம் உண்டாச்சு அப்படின்னு சொல்றானா அப்படின்னா, மறுநாளும் நாளைக்கு இந்த இடத்துல குடம் வரப்போறது அப்படின்னு சொன்னா அந்த ஞானம் தப்புன்னு இருக்கும். முதல் நாள் வந்த ஞானம் அடுத்த நாள் வராது. ஏன்னா முதல் நாள் நாளைக்குன்னு சொன்ன அப்படின்னால மொழ நாள் வந்து இன்னைக்கும் தானே வரணும், நாளைக்குங்கிறது வராது. அவன் ஒரே மாதிரியான ஜானம் பகவானுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். நேற்று ஒரு ஞானம் இருந்தது, இன்னைக்கு ஒரு ஞானம் இருந்தது அப்படின்னு சொல்லணும். நேற்று வந்த ஞானம் எப்படின்னு கேட்டா நாளைக்கு குடம் வரும் ஞானம் இருந்தது, இன்னைக்கு வந்த ஞானம் எப்படின்னா இன்னைக்கு குடம் இருக்க ஞானம் இருக்கு, மறுநாள் எப்படி ஞானம் வரும் அப்படின்னா நேற்று குடம் இருந்தது ஞானம் இருக்கு தானே சொல்லணும். அப்போ ஒரே மாதிரியான ஞானம் பகவானுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. வேற வேற ஞானம் இருக்குன்னா வேற வேற ஞானம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லணும். அப்போ அந்த காரணத்தினால வந்து அவனுக்கு சர்வஜ்ஞன் சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி அந்த ஞானம் இல்லைன்னா, இன்னைக்கு வர ஞானம் நேற்று இல்லையே, இன்னைக்கு புதுசாக தானே வந்திருக்கு, சர்வஜ்ஞன் எப்படி சொல்லலாம் இந்த மாதிரி கேள்வி என்ன வரும். இதெல்லாம் தர்க்கம்னு பெயர், குதர்க்கம்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு அவன் சர்வஜ்ஞன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அதுக்கு சமாதானம் சொல்ற, முதல்ல ஒரு விஷயம் என்ன கேட்டானா, ஈஸ்வரனுடைய ஞானங்கிறது காரணத்தினால வராது. நமக்கெல்லாம் ஞானங்கிறது ஏதாவது காரணம் இல்லாத வரும், அதாவது இந்திரியத்தினால ஞானம், கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், இல்ல மனசால சிந்திக்கணும், ஏதாவது காரணத்தை வச்சுதான் நமக்கு ஞானம் வரும். ஆனா பகவான் சர்வஜ்ஞனா, ஒரு காரணத்தினால அவனுக்கு ஞானம் வராது, அதனால எல்லாம் அவனுக்கு இயல்பாவே தெரியும், சுதகாவே தெரியும் அர்த்தம். ஒரே மாதிரி ஞானம் வருதா இல்ல வேற வேறையா ஞானம் வருதா அப்படின்னு கேட்டா, வேற வேறையா ஞானம் வருதுன்னு சொன்னாலும் தப்பு இல்ல, ஒரே மாதிரி ஞானம் வருதுன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. வேற வேறையா ஞானம் வந்தாலும் அது நம்மள மாதிரி ஒரு காரணத்தினால வந்தது இல்ல, அது தானா வந்ததுதான், அதனால தோஷம் கிடையாது. ஒரே மாதிரி ஞானம் வந்தது அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லைன்னு சார், அது எப்படி தப்பு இல்லைன்னு ஆகும். நாளைக்கு கூட உண்டாக போறது அப்படின்னு முதல்ல நான் ஞானம் உண்டா, மறுநாளும் நாளைக்கு கூட உண்டாக போறதுன்னு சொன்னா தப்பாச்சு, இன்னைக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அதுல பெரிய ரகசியம் இருக்கு வச்சுப்போம். நாளைக்கு இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கல, வியாழக்கிழமை குடம் உண்டாக போறது அப்படின்னு சொல்றதை வச்சுப்போம். அப்ப சரியா போச்சு, வியாழக்கிழமை குடம் உண்டாகணும் அப்படின்னு பகவானுடைய சங்கல்பம் இருந்தா அது புதன்கிழமை வரைச்சு நாளைக்குன்னு வரும், வியாழக்கிழமை வரைச்சு இன்னைக்குன்னு வரும், வெள்ளிக்கிழமை வரைச்சு நேற்றுன்னு வரும், அவ்வளவுதானே. எப்பவுமே நேற்று இன்று நாளைங்கிறது எல்லாமே ஆபேட்சிகம், இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் இது எல்லாமே நம்ம ஏதோ ஒண்ணு மனசுல வச்சுட்டு சொல்றோம், உண்மையில அப்படி காலத்தினுடைய பேதங்கள் எல்லாம் கிடையாது. இதே ஒண்ணுதான், வியாழக்கிழமைன்னு ஒண்ணுதான் இருக்கு, ஒரு காலம் வச்சுப்போம் வியாழக்கிழமைன்னு ஒரு காலம் வச்சுப்போம். அந்த காலம்லாம் புதன்கிழமை வச்சு பார்க்கும்போது, புதன்கிழமையிலேருந்து பார்க்கும்போது அது வருங்காலமா இருக்கும், வெள்ளிக்கிழமையிலேருந்து பார்க்கும்போது அது இறந்த காலமா இருக்கும், அப்படிதானே. ஆனா காலத்தினுடைய பேதங்கள்லாம் நாம கணக்காக்குறது எல்லாம் இருக்கே தவிர, உண்மையில வியாழக்கிழமைங்கிறது ஒரு காலம்தான், அதுல பேதம் கிடையாது. அப்ப அதே மாதிரி பெருமாளுடைய ஞானம் என்னன்னு கேட்டா, காலத்தினுடைய பேதத்தை இந்த காலத்துல இது வரட்டும் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டானா, அந்த காலத்து இன்னைக்கணும் நாளைக்கணும் நேற்றுக்கணும் அந்தந்த சமயத்தை நம்ம பார்த்துக்கிறோம், அதுதானே அவன் ஞானம் ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு ஒரு அழகான சமாதானத்தையும் சொல்ற. அதனால பகவானுடைய ஞானத்துல ஒரே மாதிரி ஞானம் வருதுன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது, இல்ல வேற வேறையா ஞானம் வருதுன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. வேற வேறையா ஞானம் வருதுனாலும் அது நம்ம மாதிரி காரணத்தினால வரல, அது அவனுக்கு சொபகா வருது அப்படிங்க அப்படின்னா அதுவும் தோஷம் கிடையாது. எந்த விதத்தை பார்த்தாலும் பகவான் சர்வஜ்ஞன் அப்படிங்கிறதுல எந்த குறவும் கிடையாது என்பதை ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு. இப்போ
அனுபவத்தி வினிவாரதா அப்படின்ற நாம வச்சு. அடுத்த திருநாமம் சர்வேஷ சர்வசக்தித்வ ஸ்வேச்சாவத்வ அபிதாயகா. சர்வேசனான எம்பெருமான் சர்வசக்தியா இருப்பான், ஸ்வேச்சாவத்வ அவனுக்கு இச்சை உண்டு, தனக்குன்னு ஒரு இச்சா, தனக்குன்னு ஒரு சங்கல்பம் அதோட கூட இருப்பான். இதை என்ன ஸ்தாபிச்சவர் என்ன பெருமான பத்தி வேதம் சொல்லச்சு, அவன் சர்வஜன் சர்வசக்திங்கிறது. சர்வஜன் சொல்ற அதே மூச்சிலேயே சர்வசக்தி அப்படின்னு சொல்லியிருக்க, சர்வசக்தினா எல்லா சக்தியும் உள்ளவன் அர்த்தம். அவனால செய்ய முடியாதுங்கிறதே கிடையாது, எல்லாம் செய்ய முடிஞ்சவன் என்ன அர்த்தம். இதுல சர்வஜன் அப்படிங்கிறதுல அந்த சந்தேகத்தை எல்லாம் போன திருநாமத்துல கலைஞர். சர்வசக்தி அப்படிங்கறதுலயும் சந்தேகம், இவன் எப்படி எல்லா சக்தியும் உள்ளதான் இருக்க முடியும் அப்படின்னா, அதுல அகடித கட்டணா சக்தின்னு ஒண்ணு சொன்னான். அதாவது சேராததையும் சேர்க்கக்கூடிய சக்தி பகவானுக்கு உண்டான், சொன்ன மாதிரி கிடையாது. நம்மளால முடியாதுன்னு நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கோமோ அதை அவனுக்கு முடியும். அதான சர்வசக்தினா அதான விசேஷம், எது சேராது நாம நினைச்சிட்டு இருக்கோமோ அது சேரும். அதான் அகடித கட்டணா சக்தின்னு. இப்ப இதுலதான் கேள்வி கேட்கறான், பகவான் சர்வசக்தன் அப்படின்னு வஸ்து அவன் சேர்க்க முடியாது, அகடித கட்டணா சக்தி இல்லையோ, அகடித்தானா சேராது, கட்டணா சேர்ப்பது, சேராததை சேர்ப்பதற்கு அவனாலையும் முடியாது அப்படின்னு. உதாரணம் என்ன கேட்டா, நீலமான கலர்ல ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த நீல கலரை சிவப்பு கலரா மாத்த முடியுமா அப்படின்னா, இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையே, நீல கலரை சிவப்பு கலரா மாத்த முடியும். அதுக்கு கேள்வி என்ன கேட்டா, நீல கலர் நீல கலரா இருக்கும் போதே அது சிவப்பா மாறணும், அது முடியுமா கேக்க. நீல கலர் இருக்கணும், நீல கலராகவே இருக்கணும், இருக்கும் போதே அது சிவப்பா மாறணும் அப்படின்னா அது முடியாது. ஏன்னா மாறணும்னா பழசு போனாதானே புதுசு வர முடியும், மாற்றணும் அப்படின்னாலே ஒண்ணு போய் இன்னொன்னு வரதானே மாற்றணும். அப்ப நீல கலரா இருந்தா அது சிவப்பு ஆக முடியாது, நீல கலர் போனாதான் சிவப்பு ஆக முடியும். அப்ப அமெரிக்க கட்டணா சக்தி எப்படி சொல்ல முடியும், பெருமாள் இது முடியாது, பெருமாள் எல்லாம் முடியும் சொல்ல முடியாது. ஏன்னா நீல வர்ணத்தை நீல வர்ணமாக இருக்கும் போதே சிவப்பு வர்ணமாக மாற்ற பெருமாளால் முடியலை, அதனால அவெல்லாம் முடியாத காரியம் ஒண்ணு இருக்கு. அவன் சர்வசக்தன் எல்லாம் அவனால முடியும் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கேள்வி வச்சுப்பான். மறுபடியும் சொன்ன மாதிரி இதான் தர்க்கம், இதெல்லாம் தான் தர்க்கம் அப்படின்ட்டு பிரச்சனை எல்லாம் பண்ணா அதுக்கு சமாதானங்கள்ல தேசியன்றவர் வேறையாவது சொல்ல முடியாது. நீலவர்ணத்தை நீலவர்ணமா இருக்கும் போதே சிவப்பா மாற்றணும், அவனால முடியாதுன்னா பகவானால் முடியலங்கிறது ஒத்துக்கும், சர்வசக்தன் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னா அது பதில் சொல்ற அப்படி கிடையாது. சர்வசக்தன் அப்படின்னா இந்த மாதிரி பைத்தியகார்த்தமா செய்வான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சர்வசக்தன்னா என்ன கேட்டானா, எது செய்ய முடியுமோ அதை அவிருத்தமா செய்வான், செய்யறதுக்கு கஷ்டப்பட மாட்டான் அர்த்தம். நமக்கு வந்து சில காரியங்கள்லாம் செய்ய முடியும் நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா செய்ய முடியல, ஏன்னா நம்மளுடைய சக்திங்கிறது ஒரு லெவலுக்கு மேல போகல. ஆனா பகவான் அப்படி கிடையாது, எந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறானோ அந்த காரியத்தை செய்வான், அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தமே தவிர, ஐக்கியதாசமா இந்த மாதிரி நீளத்து நீளமா இருக்கும் போதே நீளம் இல்லாத ஆக்கணும் அப்படின்லாம் சொன்னான்னா அது அது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. விருத்தம் இல்லாத எதை செய்ய முடியுமோ அதை செய்வான், ஜீவர்கள் எல்லாம் எதை செய்ய முடியாதோ அதெல்லாமும் அவன் செய்வான், மற்ற பேரால செய்ய முடியாத காரியத்தையும் அவனால செய்ய முடியும் அப்படிங்கறத வச்சிருந்து அவன் சர்வசக்தன் அப்படின்னு சொன்னதே தவிர, விருத்தமான காரியத்தையும் அவன் ஒரே சமயத்துல செய்வான் அப்படிங்கிறது கிடையாது. விருத்தமான காரியத்தை யாரும் செய்ய முடியாது, ஏன் செய்யலாம் சங்கடம் இல்லை, அவன் தானே அப்படி கொடுத்துருக்கான், அவன் தானே அந்த இதை கொடுத்துருக்கான். சமுத்திரராஜன் சொல்ற ராமாவதாரத்துல சமுத்திரத்தை வத்தரிக்கிறேன் அப்படிங்கிறேன், ஏன்னா எனக்கு வழி உணவு சைன்யத்துக்கு வழி உணவு கேட்டா சமுத்திரத்தை ஒத்தரிக்கிறேன்னா, சமுத்திரராஜன் வந்து சரணாகதி பண்ணார், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த சுபாவத்தை கொடுத்ததே நீங்க தானேங்கிற, நீங்க தானே எனக்கு வந்து யாருக்கும் வழி கொடுக்க முடியாதபடி அலையோட நல்ல ஆழத்துல இருக்கும்படி சமுத்திரத்தை சிருஷ்டிச்சிருக்காரு, நீங்க தானே
சமுத்திரத்துக்கு அந்த காம்பீரியத்தை கொடுத்தது யாரு? நீங்க தானே, பகவான் தானே கொடுத்தது. அப்ப அதை எப்படி மீற முடியும்? சமுத்திரம் சமுத்திரமாக இருக்கும்போது வழிபட்டு எப்படி ஆக முடியும் அப்படிங்கிற, நீங்க கொடுத்த சுபாவம் தானே, இந்த சுபாவம் இருக்கும்போதே நீங்க மாத்த முடியாது, மாத்தம் தான். அப்ப பகவான் என்ன பண்றாருன்னா அதுக்குதான் அணைக்கட்ட பின்னாடி. அது மாதிரி இப்ப சமுதிரத்தை வர்த்தரிக்க முடியாதுங்கிறது கிடையாது பெருமாளுக்கு. அவர் சரணாகதி பண்ணிட்டார். சமுத்திரம் சமுத்திரமா இருக்கும் போதே பெருமாளுக்கு எல்லாம் வழி விட்டு, அது சமுத்திரம் சமுத்திரமா இருக்கும் போதே ஜலத்தோடு இருக்கும் போதே வர்த்தரிச்சு அப்படின்னு ஆகாது. அதனால கொஞ்சம் பைத்தியகரமா இருக்கும். அதனால அது அதுக்கு அந்தந்த சக்தியை கொடுத்த பகவான் அது பெரிய அளவுல மாற்றம் இல்லாமல் பகவானே பார்த்துக்கிறான். அதனால சர்வசக்தன் அப்படின்னு பெயர். அவன் நினைச்சானா எல்லாத்தையும் செய்ய முடியும் அர்த்தம். அதே மாதிரி ஸ்வேச்சா வத்வா விதாயகா, இப்ப சங்கல்பம் இருந்தா செய்யறாங்க. எப்ப பகவானுக்கு சங்கல்பம்னு உண்டு, சங்கல்பம்னா இச்சா, சங்கல்பம்னா ஆசை. அவன் எந்த விஷயத்தை நினைக்கிறானோ அந்த விஷயத்த அவன் நடத்திப்பான்னு அர்த்தம். ஆனா இதுல வைசேஷி மதத்தை சேர்ந்த ஒரு விஷயம் சொல்ற, பகவானுக்கு இச்சைன்னு ஒண்ணு தேவையில்லைங்கிற, ஆசைன்னு ஒண்ணு தேவையில்லை. ஆசை இருந்தாதானே காரியம் செய்வான், ஆசை இல்லாட்டா எப்படி செய்வான் அப்படின்னா, ஆசை இல்லாட்டாலும் பகவான் செய்வான். நமக்குதான் அது கிரமையான வரணும், இது இருந்தாதான் அது வரும், அது இருந்தாதான் அதுங்கிறது நமக்கு தானே. பகவானுக்கு அதெல்லாம் கிடையாது. இச்சை இல்லாமே கூட அவனுக்கு பிரயத்தனம் வரும். நமக்கு கூட ஒரு உதாரணம் சொல்றவா, நமக்கு கூட இச்சை இல்லாம பிரயத்தனம் நடக்குது. ஒரு உதாரணம் எங்க கேட்டா, தூங்கும் போது நம்ம மூச்சு இழுத்து விடுறோம் இல்லையோ, தூங்கும் போது பிராணவாய் உள்ள போய் வெளியில வந்துட்டு இருக்கு, நம்மளோட மூச்சு இழுத்துட்டு இருக்கோம், மூச்சு விட்டு இருக்கோம். இது வந்து நாம இச்சையோட நடக்கிற காரியம் கிடையாது. தூங்கும் போது மூச்சு இழுத்து விடணும், ராத்திரி தூங்கி காத்தால எழுந்து கவிக்கும் இத்தனை தூரம் 30,000 தூரம் மூச்சு இழுத்து விடணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம அதுக்கான பிரயத்தனம் பண்ணி அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. அது வாட்டி நடந்துருக்கு. நம்மளுடைய ஞானம் இல்லாமையே, நம்மளுடைய இச்சை இல்லாமே அது வாட்டி நடந்துருக்கு. அதனால இச்சை இல்லாமையே கூட பிரயத்தனம் வரலாம். அது மாதிரி பகவானுக்கும் இச்சை இல்லாமையே பிரயத்தனங்கள்லாம் வரலாமே. அவன சங்கல்பம் இல்லாட்டா கூட காரியங்கள்லாம் நடக்கும் இல்லையா? ஆனா இச்சைன்னு ஒண்ணு பகவானுக்கு இருக்குன்னு எதுக்காக சொல்லணும்? இன்னொரு கேள்வி வருது. இந்த கேள்வி அவ கேட்டிருக்க, அதுக்கு சமாதானம் சொல்ற. நீங்க அப்படி சொல்றது பார்த்தா ஞானம் கூட தான் பகவானுக்கு சொல்ல வேண்டாம், ஞானம் மாத்திரம் எதுக்காக சொல்லணும்? ஞானம் இருந்தா தானே இச்சை வரும், இச்சை இருந்தா தானே பிரயத்தனம் வரும் அப்படின்னா பகவானுக்கு எல்லாம் தானா வரும். ஞானம் இல்லாமே இச்சை வரலாம், இச்சை இல்லாமே பிரயத்தனம் வரலாம், எல்லாம் அவனுக்கு ஒரு நம்மள மாதிரி கிடையாது. நமக்கு ஒரு காரியம் செய்யணும்னா முதல்ல அதுல இச்சை இருக்கணும், ஆசை வரணும். ஆசை வரணும்னா முதல்ல அதை பத்தி ஞானம் இருக்கணும். இதெல்லாம் நமக்கு தான் இந்த திட்டங்கள்லாம். பகவானுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னா இச்சை தேவையில்லைன்னு அவ சொல்றா. அவளை பார்த்து தேசியன் கேட்கிறார், உங்க கேள்வி தப்பு. ஏன் இச்சை தேவையில்லைன்னு மட்டும் சொல்றோம்? இச்சை தேவையில்லை, ஞானம் தேவையில்லை, ஒண்ணு ஒண்ணும் ஆரம்பிக்கணுங்க. ஞானமும் தான் தேவையில்லை, ஏன்னா அவனே நடத்திவானே, அவனுக்கு ஞானம் இருக்கு. அவன் ஞானமும் தேவையில்லைன்னு கேளுங்கோ அப்படின்னு அவளுக்கு சொல்லிக்கிறேன். இச்சை மாத்திரம் கேட்காதவங்க, ஞானமும் தேவையில்லைன்னு கேட்கணும். அவ சொல்ற அப்படி இல்ல, ஞானம் இல்லாட்டா எப்படி? ஞானம் தானே பிரதானம். ஞானம்ங்கிறது இருக்குன்னு வேதத்துல சொல்லியிருக்கு. வேதத்துல சொல்றதுனால நான் ஏத்துக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் தர்க்கம் பண்ணுவேன் அப்படின்னா அதே வேதத்துல இச்சை இருக்குன்னு சொல்லியிருக்கு. தீக்ஷத பகுஷ்யாம் பிரஜா ஏ ஏதி ஹோ காமயத, பகுஷ்யாம் பிரஜா ஏ ஏதி, அவன் ஆசைப்பட்டான். வேதம் தானே சொல்லியிருக்கு. ஞானம் இருக்குன்னு சொல்றத நீ தர்க்கத்தினால சொல்றியா இல்ல வேதத்தினால சொல்றியா? தர்க்கத்தினால சொல்றா சொல்ல வேண்டாம், ஞானம் தேவையில்லை, இச்சை தேவையில்லைங்கிற மாதிரி ஞானம் தேவையில்லை. இல்ல வேதத்தினால சொல்றேன் அப்படின்னா அப்ப வேதத்துல ஞானம் சொல்லியிருக்க மாதிரி இச்சையும் சொல்லியிருக்கு. அப்ப அதையும் எடுத்துடும். அதனால அறகுறையா எடுத்துட்டு இந்த மாதிரி தர்க்கம் எல்லாம் பண்ணக்கூடாது. வேதம் சொல்லிருக்கிறது ரெண்டையும் எடுத்துக்க வேண்டியதுதான் ஆசை நியாயமானது அப்படின்னு. ஆனால் அவனுக்கு தான் எல்லாம் கிடைச்சு கொடுத்தேன், அவன் இதுக்கு இச்சை அவனுக்கு எல்லாம் ஒண்ணு ஆசைப்பட்டு இனிமேதான் வாங்கிக்கணுங்கிறது கிடையாது. எல்லாம் வாங்கிட்டானே அப்படின்னா இதுக்கு சமாதானம் முன்னாடியே சொல்லியிருக்க. எல்லாமே பகவானுக்கு கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம் கேட்டா, எல்லாமே அவனுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். அதாவது அவனுடைய சங்கல்பத்தினாலே எல்லாம் கிடைச்சிருமே தவிர கஷ்டப்பட்டு கிடைக்க வேண்டிய விஷயம் இல்லையேன்னு அர்த்தங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்க. ஆகா பகவானுடைய இச்சைங்கிறது நம்மளுடைய இச்சைகள்லாம் கர்மாதீனம். பகவானுடைய இச்சைங்கிறது கர்மாதீனம் இல்லை. சர்வேச சர்வசக்தித்வ ஸ்வேச்சாவத்வ அபிதாயகா அப்படின்னு இதுல சொல்ற.
நாம தூங்கும் போது மூச்சு எடுத்து விடுற முடியும். ஞானம் இல்லாமல், சங்கல்பம் இல்லாமல், ஒண்ணும் இல்லாமல் அது நடக்கிறது. அது மாதிரி பெருமாளுக்கும் ஞானமும் இல்லாமல், இச்சையும் இல்லாமல், ஒண்ணும் இல்லாமல் காரியங்கள் எல்லாம் நடக்கும்னு ஒரு கேள்வி கேட்டுதான். அது ஒரு பெரிய ரகசியம் இருக்கு சமாதானத்துல. என்ன கேட்டா, நாம தூங்கும் போது மூச்சு விடுறதுக்கு காரணம் நம்மளுடைய ஞானம் இல்லைங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா பகவானுடைய சங்கல்பம் தான் இதுக்கும் காரணம். தூங்கி எழுந்து வரைக்கும் ஒழுங்கா மூச்சு விடட்டும் அப்படின்னு பகவான் தான் சங்கல்பிக்கிறான். அதான் எஃப் பிராணே நஃப் பிராணித்தின்னு போய் சொல்றது. கோஷியவான் யாத் பிராணியாத்து அப்படிங்கிற தைத்திரியத்தை இவன் இல்லாட்டா யார் மூச்சு விட முடியுது? அது பார்த்தா அதுவும் ஒரு ஆச்சரியம். தூங்கும்போது ஒழுங்கா மூச்சு போயின்னு இருக்கல. அதுக்கு காரணம் பகவானுடைய சங்கல்பம் தான். நமக்கு மூச்சு உள்ள போறதுக்கு, மூச்சு இருக்கும் போது கூட நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. மூச்சு கரெக்டா போறதா இல்லையா அப்படிங்கறதா நமக்கு தெரியாது. இந்த மூச்சு மூச்சு உள்ள இழுத்து வெளியில விடக்கூடிய சக்தியும், அந்த கரெக்டா மூச்சு போய் வெளியில வரக்கூடிய ஒரு வியவஸ்தையும், இதெல்லாம் பகவான் தான் பண்ணி வச்சிருக்கான். அதனால நம்மளுடைய ஞானம் இல்லாமையே நடக்கிறது அப்படின்னு சொன்னா வாஸ்தவம். ஆனா ஈஸ்வரனுடைய ஞானம் இல்லாம இது நடக்காது. அவன் சங்கல்பத்தினால அவன் நடத்துற ஒரு செயல்ல இது ஒன்னா இருக்கு. அதனால இந்த கேள்வியும் தப்பு. நமக்கு நடக்கிற மாதிரி அப்படின்னா, ஏன்னா அங்கேயும் ஈஸ்வரனுடைய ஞானத்தினாலதான், ஈஸ்வரனுடைய இச்சையினாலதான் இந்த நம்ம மூச்சு இழுத்து விடுறதும் நடந்துட்டு இருக்கு. இது உபநிடத்தை பல இடத்துல சொல்லிருது இந்த விஷயத்த. அதனால பகவானுக்கு ஞானம் உண்டு, இச்சை உண்டு, பிரயத்தனம் உண்டு. ஒரு காரியத்தை செய்யறாங்கிறது உண்டு, செய்யறதுக்கான ஆசைப்படுறாங்கிறது உண்டு, அந்த ஆசைக்கான ஞானம் அவனுக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உண்டு. எல்லாமே வேதத்துல சொல்றது அப்படின்னா அதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கும். ஆனா நமக்கு அவனுக்கு வித்தியாசம் என்ன கேட்டா, நமக்கு எல்லாமே கர்மாதீனம். நம்ம சிலரை தான் நாம நினைக்க முடியும், சிலரை செய்ய முடியும். கர்மாவனால நமக்கு இதெல்லாம் தடைப்பட்டு இருக்கு. பகவானுக்கு அப்படி கிடையாது. சுயேட்சாதீனம் அவன் எதை வேணா செய்யலாம். அதனால தனக்கு அதீனமா மொத்தமும் வச்சிருக்கான் பகவான். அதான் நமக்கு அவனுக்கும் பெரிய வித்தியாசம். எல்லாமே அவனுக்கு இல்லைங்கிற சொல்ல வேண்டாம். எல்லாமே தேவையில்லை தேவையில்லைன்னா, ஒரு விதத்தை பார்த்தா தேவையில்லைன்னா சாஸ்திரத்துக்கு சொல்லியிருக்கேன், ஞானம் இச்சை எல்லாம் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். அதனால இருக்குங்கிறத ஒத்துக்கணும். அப்புறம் எதுக்காக இருக்குங்கிறது அடுத்த விஷயம். ஆஹ, பெருமாளுடைய குணங்கள்ல இதெல்லாம் அவ குறைச்சு பார்த்து சில கேள்வி எல்லாம் கேட்ட போது, இவன் சர்வஜனாக மாட்டானோ, இவன் சர்வசக்தனாக மாட்டான் அப்படின்னும், இவன் அவதாரங்கள்ல எல்லா குணங்களும் உடையவனாக ஆக மாட்டான் அப்படின்னும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் சமாதானத்தை சொல்லியிருக்கார் இந்த நாயக சரத்துல. அதே மாதிரி நித்திய விபூதி பத்தியும் சொல்லியிருக்கார். நித்திய விபூத்தினா என்ன அப்படிங்கிறது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் சீவை கொண்ட லோகம் எதுக்காக இருக்கு பகவானுக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருக்காரு. இதோட நாயக சரத்துடைய விஷயங்கள்லாம் முடியாது. இனி அடுத்து தொடர்ந்து தத்துவத்தாகத்துல நாலாவது சரமாக இருக்கக்கூடிய புத்தி சரம், அதுல விஷயம் அது ஞானத்தை பத்தி வரக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கடினமான விஷயங்கள்லாம் வரப்போகுது. இது அதுல இருக்கு. அதை தொடர்ந்து பார்க்கலாம். கவிதா அர்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.